பண்ணக்கூடிய இங்கே வர செனட்டு கலர் இருக்கும். இதை எடுத்துக்கலாம் செனட்டு கலர் எதுக்குன்னா இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் ஈஸியாக இருக்கும். எப்படின்னா ஒவ்வொரு கலர் தனித்தனியாக அட்ஜஸ்ட் பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டு ஃபேஸ் பண்ணுவோம், இந்த இதான் டிஃபால்ட்டாக வரும், டிஃபால்ட்டாக இப்படி தான் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ரெட் சேனல் இருந்தாலும் ஆமாம் சார், இப்படி தான் டிஃபால்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட் ரெட் சேனல் அதாவது எப்பவுமே ரெட்டுங்க போனால் ஆப்போசிட் ஆப்போசிட் வரும். இப்போ இது ரெட்டு, அது ரெட்டு மட்டும் குறைஞ்சி போயிருக்கு. இப்போ வந்து இது இப்போ பார்த்தா ரெட்டு ஏறும், தெரியுதா? ஃபேஸில் ஏறி தரண்டு. அப்போ நம்ம ரெட்டு ஃபேஸில் ஃபேஸில் ஒர்க் பண்ணும்போது ரெட்டு இருக்கக்கூடாது மேக்ஸிமம். அதனால இது இப்படி அதிகமாக இருந்தால் ஆமாம் அதான் அது ஆப்போசிட் போட குறையும். ஆமாம் ஆமாம் ஃபேஸில் ரெட்டு இருக்கக்கூடாது. இது இப்படி இப்படி இருக்கு, லைட்டாக குறைச்சிடும் ஃபைவ் பாயிண்ட். அது இந்த இந்த பக்கம்னா குறையிட்டு தான் தான் இந்த பக்கம்னா ரெட்டு ஏறும். அதனால தெரியும். நெக்ஸ்ட் இது வந்து பிளாக் மட்டும் தான், அது அழுக்காக இருக்க மாதிரி ஷேடோ இருந்தால் அது அது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணும். நம்ம கையில் தான் இருக்குது, நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணுவோம் லைட்டு. ஆமாம் எஸ் அடுத்து ஒயிட், ஒயிட்டில் இந்த எல்லோ டோனில் அப்படி லைட்டு மூவ் பண்ணி அந்த ஒயிட்டில் பிங்க்லாம் மாறும். தெரிஞ்சால் ஒயிட் பாருங்கள், இப்போ ஜீரோ வச்சு பாரு, இந்த ஒயிட்லாம் இப்போலாம் எல்லோ எல்லோவும் வரும் ஃபேஸ் தெரியுமா? அதே ஒயிட்டு இந்த மாதிரி தான் பிங்க் கலர், பிங்க் கலர் நம்ம ஹைலைட் கலர் இருக்குமே பிங்க் கலர் வருவாங்கன்னா பிங்க் கலர் வச்சிடும். நெக்ஸ்ட்டு பிளாக், பிளாக்கில் 65 பாயிண்ட் பண்ணியிருந்தீங்க. ஏன்னா பிளாக் ஏறுனா க பிளாக் எங்கிறது அது மூலம் காணும். அதே ரைட்டாக அட்ஜஸ்ட் ஓ இப்போ பிஃபோர் பாருங்க ஆஃப்டர், அதாவது ரெட் ரெட்டிஷாக இருந்து இப்போ ஸ்கின் டோன் கூட ரெட்டுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் கண்ட்ரோல் பி, இதுதான் நார்மலாக நீங்கள் பண்ணுறது எப்பவுமே கால்குலேஷன். இது வந்து என்ன ரெட்டு லைட்டாக எல்லோ, லைட்டாக இந்த மெஜந்தா, ரைட்டாக இந்த ரெட்டு, இதை ஸ்கின் டோன் இந்த செட்டிங் இந்த லைன் இப்படி தான் இருக்கும். இது ஹைலைட்டில் லைட்டாக இருக்கு அப்படி ஓகே ஆமாம் ஹைலைட்டாக ப்ளூ அந்த ப்ளூ நீங்கள் வரும் இப்போ தெரியும் பாரு. நான் ஹைலைட் பண்ண நேரத்தில் இதெல்லாம் அதாவது பிங்க் கலர் லைட்டாக ஹைலைட் இருக்கும், அந்த எல்லோ ஷி கலர் மாதிரி ஸ்கின் டோன் கலரு, இந்த ஷேடோ ரிமூவ் பண்ணி ஹைலைட் இருக்குது, இது லைட்டிங்கு இதுதான் கான்செப்ட். இது பிளாக் இது முடிஞ்சிச்சு. இப்போ பாருங்க பிஃபோர் ஆஃப்டர் ரைட்டாக, இதுக்கப்புறம் ஒர்க் முடிஞ்ச பிறகு இன்னும் நம்ம இன்னும் கலர் கரெக்ஷன் நிறைய வேலை இருக்குது அது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் வந்து அதை கண்ட்ரோல் ஜே போகிறதுக்கு முன்னாடி ஃபில்டர் போயிட்டு இங்கே ஷாப் இருக்கோ அதை வந்து அன்ஷாப் கொடுத்துருந்தேன். அன்ஷாப் கொடுத்துருந்தா அதே ஆட்டோமேட்டிக்காக பிஃபோர் அப்படி தெரியுமா அது கண்டுட்டு போகிறேன் ஒரு சேஞ்ச் தெரியுதா? அது ஒரு சின்ன ஷார்ப்னஸ் மாதிரி கூட வரைய ஈஸியாக இருக்கணும். அதுக்கு இது ஓகே அப்படி அது ஆட்டோமேட்டிக்காக அது அது செலக்ட் போய் கொடுத்துருவோம், நம்ம எதையும் மாற்றலாம் அது ஓகே ஜஸ்ட் அவ்வளோ தான். இப்போ கண்ட்ரோல் ஜே, கண்ட்ரோல் ஜே தான் இருக்கிற விஷயத்த டூப்ளிகேட் போடுங்க வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா வரைய போகிறோம் அப்போ ஒரு எம்டி லேயர், நான் ஏன் எம்டி லேயர் போட்டு வரைகிறேன்னா நம்ம எதாவது தவறு பண்ணால் ஏரஸ் பண்ணிக்கலாம், அதுக்காக தான் எம்டி லேயர் போகிறோம். ஓகேவா சந்திரு, சந்திரு இந்த கிளாஸு ரெண்டு நாள் மூணு நாள் மூணு நாள் ஓடணும்னு வச்சுக்கலாம். மூணு நாள் முடிஞ்ச பிறகு கிளாஸ் முடிஞ்சுனா நம்ம கொடுத்த பண்ணலாம் முடிஞ்சிச்சு, நம்ம எதுவும் பேசக்கூடாதுலாம் கிடையாது. நீங்கள் எப்போனா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம், ஃபோன் கால் பண்ணுறதா வாட்ஸ்அப், அண்ணா நான் இதை வரைஞ்சேன் இது கரெக்டாக இருக்கா ஏதாவது ஃபீட்பேக் கொடுங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கண்டிப்பாக பேசுவோம். மறுபடியும் ஆன்லைனில் ஆமாம் டவுட்டே கிடையாது அப்படி மறுபடியும் நான் மேக்ஸிமம் 99% மொபைலில் உங்களுக்கு ரிப்ளை கொடுத்துருவோம், அதுக்கான அட்வான்டேஜ் ஃபீட்பேக் கொடுத்துருவோம். அது மீறி முடியல ஆன்லைனில் ஒரு 10 நிமிஷம் வந்து சொன்னால் சொல்லித்தருவோம். அது என்ன நீ யூஸ் பண்ண போட்டேன் ஓகேவா? வாட்ஸ்அப்பு எப்போனா பண்ணிக்கலாம், எப்போனா யூஸ் பண்ணலாம். மூணு வருஷம் முடிஞ்ச கிளாஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸும் நான் எனக்கு தான் இருக்காங்க, ஐயோ கிளாஸ் எடுத்த முடிஞ்சு போச்சு அவர் டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எப்போனா வாட்ஸ்அப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இங்கே பாருங்க அடுத்தது இப்போ வரைய போகிறோம், வரையதுக்கு முடியாது ப்ரெஷ்ஷை பற்றி கொடுத்து வெளியேறோம். இந்த ப்ரெஷ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா. ஓகே இப்போ என்ன பண்ணுன்னா இதில் இந்த ப்ரெஷ்லாம் கொடுத்துருக்கேன்னா இதில் உங்களுக்கு யாருக்கும் கிடைக்காத சில விஷயங்கள்லாம் இதில் இருக்குது. என்னென்னா இந்த மேல் லைன் பாருங்கள், இந்த லைன் அப் டு 10-9 வரைக்கும் 9 வரைக்கும் இது எல்லாமே மவுஸ் யூஸ் பண்ணுற விஷயம் மேலே இருக்குது. நான் சொல்கிற மேலே ஒரு லைனு இந்த 9-ஆம் நம்பர் வரைக்கும் ட்ரையாங்கல் வரைக்கும் இது, அதுக்கப்புறம் இந்த பெரிய பெரிய ட்ரையாங்கலாக இருந்து இந்த லாஸ்ட் எண்டு வரைக்கும் வேக்கம் பேட், அதாவது நீ வாங்கினீங்கன்னா புதுசாக அந்த வேக்கம் பேட் யூஸ் பண்ணுற ப்ரெஷ்ஷாக இருக்கலாம் எல்லாமே.
அந்த மேக்கப் மாதிரி என்னென்ன செட்டிங்லாம் ஆகிடலாம். நீங்கள் டச் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக செட்டிங் சேவ், எல்லாமே செட்டிங் சேவ் பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. நீங்கள் எது இப்போ ஸ்மெஜ் பண்ணுறோம், இதான் ப்ரஷ் ஸ்மெஜ் ப்ரஷ் நான் யூஸ் பண்ணுறது இது. அப்புறம் இந்த இலையா இலையா இலையான்னு இருக்கும், அது சென்ட்ரல் ப்ரஷ் இருக்கும். இது ரெண்டு ப்ரஷ்ஷை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இது ரவுண்டாக இருக்கும், இது கொஞ்சம் ரவுண்டில் கொஞ்சம் சின்சேக்காக இருக்கும் மேக்ஸிமம். இது கஸ்டமர் இடத்துல இது யூஸ் பண்ணேன், நான் சொல்லுவேன் கூட எங்கெங்க யூஸ் பண்ண. இப்போ ஸ்மெஜ் ப்ரஷ் எடுத்துட்டேன், இப்போ நான் எடுத்துனேன் என்ன நான் டிக்கி வைக்கிறோம் செட்டிங்ஸ் வைக்கணும் கேட்பீங்க. இதெல்லாம் இதெல்லாம் எதுவுமே நீங்கள் வைக்கிறதில்ல, ஏன்னா இந்த ஏடி டிக்கி ஆன், இந்த இது டிக்கி ஆன் இருக்குது. ஏன்னா ரெடிமேடாக செட்டிங்ஸ் சேவ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஓகே, நீங்கள் எதுவும் பண்ணதால இதுதான் விஷயம். ஓகேண்ணா, வேக்கம் பேட செட்டிங்ஸு உங்களுக்கு சேவ் பண்ணி கொடுத்துட்டேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆ, இப்போ நான் படம் பார்த்து போகிறேன், ஸ்மெஜ் பண்ண போகிறேன். இந்த மூக்கை ஸ்மெஜ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன், நான் ஃபஸ்ட்டு மூக்கிலேருந்து ஆரம்பிப்பேன். ப்ரஷோட சைஸ் தான் வைக்கிறேன், எந்த அளவுக்கு வேகமாக பண்ணலாம், பொறுமையாக எந்த அளவுக்கு பண்ணலாம் அந்த நல்லது ஸ்மெஜ் பண்ணுறேன். சொல்லல நியூ லேயர் இதுதான், நியூ லேயர் தான் பண்ணுறேன். அந்த லேயர் தான் அதை டிக் பண்ண தேவை, அது அது ஆட்டோமேட்டிக்காக அதை சேவ் பண்ணி கொடுத்துடல சீரிஸ் நான் சேவ் பண்ணி கொடுத்துருந்தேன். நீங்கள் மேக்ஸிமம் அதுவே வரும், அதுவோ உட்காந்துடும். நீங்கள் எதுவும் பண்ணாது, எல்லாமே சேவ், எல்லாமே நீ செக் பண்ணி கூட பாருங்க, செக் பண்ணி பாருங்க, எல்லாமே சேவ். ஹேர் ப்ரஷ் இருந்து ப்ரஷ் கலர் கொடுக்குறது எல்லாமே சரி சேவ், நீங்கள் எதுவும் பண்ணாது. நான் பண்ணுற ஸ்மெஜ் தான் நீங்கள் பண்ணுவீங்க, இப்போ நான் யூஸ் பண்ணுற ஸ்மெஜ் தான் யூஸ் பண்ணுவீங்க, ஆனால் உங்களுக்கு வராது. காரணம் தித்திட்ட வருதுங்க, காரணம்னா பண்ணுற விஷயம் தான், அதை தான் நீங்கள் பார்க்கணும். எந்த இப்போ இந்த இடத்துல போய் இவ்வளோ இப்போ ப்ரெஷ் வச்சு பண்ணக்கூடாது, அப்போ சைஸ் குறைச்சிக்கணும். எந்த இடத்துல பண்ணணும், எந்த சைஸ்ன்னு ஹைலைட் பண்ணுற மாதிரி, இங்கே ஒரு அதிகமாக ப்ரெஸ் பண்ணால் ஹைலைட் ஆகிடும். ஹலோ, ஹலோ, இங்க ஹைலைட் பண்ற மாதிரி இந்த இடத்துல ஹைலைட் பண்ணாத இடத்துல ஒரு ரெண்டு ப்ரெஸ் எக்ஸ்ட்ரா பண்ணிங்கன்னா ஹைலைட் ஆகும் பாருங்க. ஜஸ்ட் நீங்கள் மைண்டில் வேக்கம் யூஸ் பண்ணுறீங்களா, அதை வந்து நீங்கள் பென்சிலாக நினச்சிங்க, அங்கே பெண் இருக்கலாம் பென்சிலாக நினச்சிங்க, மீ அவ்வளோ தான். ஜஸ்ட் இப்போ ஹைலைட் இந்த இடத்துல ஹைலைட் பண்ணால் அதை அந்த இடத்துல ஒரு ரெண்டு ப்ரெஸ் எக்ஸ்ட்ரா பண்ணுங்க ஹைலைட் ஆகும். இந்த இடத்துல ஹைலைட் பண்ணால் ரெண்டு ப்ரெஸ் எக்ஸ்ட்ரா பண்ணுறது ஹைலைட் ஆகும். வைவீரம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவ்வளோதான். ஆ ஓகே, எது கரெக்ட் பண்றது? சொல்லுங்க. அவசியம் பேக்ரவுண்ட் இருக்கு,
எங்க தேவையோ அதை சொல்லலாம். சொல்லுங்க மெயின் வரும். அந்த பாட்டு வரும்போது கண்டிப்பா சொல்லுவோம். அது லாஸ்ட் ஃபார் ஃபைனல் ஹேர் வரை இருக்கும்போது மட்டும்தான் யூஸ் ஆகும். பட் அது இல்லாமலே யூஸ் பண்ணுறது பெஸ்ட் கற்றுக்குது. முடிய இப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ ஆப்போசிட் டைரக்ஷன் ஃபெதர். எப்பவுமே அந்த கட்டிங் இந்த மாதிரி செலக்ஷன் பண்ண ஃபெதர் குத்துறோம். ஃபெதர் குத்துருங்க. அதே மாதிரி கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ ஆப்போசிட் டைரக்ஷன். அதே இப்போ நான் சொன்னேன், கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ அடிச்சுன்னா இப்போ நம்ம உள்ள பண்ணது உள்ள பண்ணாது, அப்படியே வெளியில் தான் போகணும். அதுக்காக ஆப்போசிட். மூக்கு வரைஞ்சிட்டேன், மூக்கு கீழே ரெண்டு ஏரியா வரைஞ்சிட்டேன், இப்ப இங்கேயே அதையும் முடிச்சிருப்பேன். இப்போ ஸ்மெஜிட்டூலு இந்த இடத்துல கொஞ்சம் ஷார்ப்பாக பண்ணுறது இந்த இந்த டூல், அதாவது இலையா இலையா சென்ட்ரல் இருக்குது. அது அது எங்கெங்கே இருந்தோ அது சொல்லிடுற ப்ரெஷ் எதுவுமே நீங்கள் இந்த மாதிரி இது எல்லாம் எதுவுமே மாத்திரம் 50 டிக்கு ஆணு இது அதெல்லாம் ஒன்று அதுவாக உட்காந்துடும். நீங்கள் எதுவுமே நீங்கள் மாதிரி இப்போ இந்த கிளாஸில் உங்களுக்கு இந்த இந்த ஃபோட்டோஷாப் அடுவ ஃபோட்டோஷாப் சிசி அதையும் கொடுத்துருப்பேன் சாஃப்ட்வேரையும் உங்களுக்கு. எஸ் அது அது இது நான் பண்ணுறது 90 தான். நான் என்னென்ன பண்ணுறதோ அது எல்லாமே உங்களுக்கு பெயிண்டிங் பண்றதுக்கு 2019 பெஸ்ட் சாஃப்ட்வேர். எஸ் நிறைய விஷயங்கள் சப்போர்ட் பண்ணும். சில சாஃப்ட்வேர் சில சிசி ஃபோட்டோஷாப் வந்து சப்போர்ட் பண்ணாது. இப்போ லேட்டஸ்ட் 24 வந்துச்சு, சில சப்போர்ட் ஆகும். இது வந்து கரெக்டாக இருக்குது, அதனால தான் இருக்கு. ஏன் நான் 2008 19 யூஸ் பண்ணா
ட்வெண்ட்டி யூஸ் பண்ணுறா வரலன்னு வாங்க ஏத்திரப்பா நான் யூஸ் பண்ணதான் அப்படி உங்களுக்கு கொடுத்துட்டேன்றோம் அதுக்காக தான் கொடுத்துருவோம் நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க நீங்க எடுத்த கிளாஸ் வீடியோ உங்களுக்கு அனுப்பிச்சிடும் டெலிகிராம்ல பல்லு வரைய முடிச்சிட்டேன் பல் தெரியுங்களா இப்ப தெரியும் இப்போ செலக்ஷன் பண்ணாலும் இதே செலக்ஷன் மாத்தி மாத்தி யூஸ் பண்ணும்போது அது ஃபேர் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆகி ஆப்போசிட் ஆச்சு மேல பின்ன நம்ம என்ன பண்ணுவோம் அது மேலே ஆமாம் தெரியும் சும்மா எங்க அங்க இருக்கும் விஷயத்த இருக்கிறத கண்ணா போதும் கொஞ்சம் அதுக்கப்புறம் அது மேல ஸ்மெட்ச் பண்ண தெரியாது இப்ப ஸ்மெட்ச் பண்ணுறேன்
இந்த ஹைலைட் பண்ண ஏன் ஹைலைட் பண்ணி ஒர்க் பண்ணல, அந்த ஒர்க்கு மறுபடியும் ஹைலைட் இப்போ முடிஞ்சிச்சு, பட் இருந்தாலும் மறுபடியும் ஹைலைட் பண்ணினா உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். இந்த அதே விஷ் ஒரே செடி தான் வைக்கிறேன் அந்த செட்டிங் வச்சு கொடுத்தது. இப்போ இப்போ நம்ம சென்ட்ரல் பாட்டம் அந்த உதட்டு கீழே முடணும், அது மேலே அந்த சென்டர் அப்படியே ஏறி கொண்டிருக்கிறேன் ரைட்டாக. இப்படி பண்ணவே உங்களுக்கு அந்த நான் சொல்கிற விஷயம் இது மாதிரி பண்ணினா 100% அப்படியே வரும் உங்களுக்கு. அதே விஷயம் இங்கேயும் ஒரு நிமிஷம் தான் இருக்கு. ஓகே. ஜூம் பண்ணிட்டேன். நேற்று நம்ம பார்த்தது வந்து இந்த நோஸு, லிப்ஸு, இந்த தாடை ப்ளஸ் இந்த மிஸ்ஸையும் முடிச்சிட்டோம்.
இப்போ ஸ்டார்ட் பண்ணது கண்ணுகிட்ட ஆரம்பிப்போம் ஒர்க்கை. கண்ணுகிட்ட ஆரம்பிச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த ஸ்கின்ல உங்களுக்கு ஈஸியாக பண்ண முடிஞ்சிடும். அது இப்படி சொல்லிட்டு இப்போ கண்ணுகிட்ட ஆரம்பிக்கும் முன்னாடி இந்த ஐப்ரோ இருக்குல்ல, அதாவது புருவம், அந்த புருவம் ஃபர்ஸ்ட் அது அதை கிளியர் பண்ணி டிவிஷன் பிரிச்சிடணும். இங்க அது என்னன்னா ஜஸ்ட் பென்டூல். இதெல்லாம் இது இது கிளீன் பண்ண தான் உங்களுக்கு அந்த டிவிஷனை பிரிக்கும். அதுக்காக தான் சும்மா ரைட்டா அதாவது நான் இப்போ இந்த ஏரியா தான் சர்ச் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் கிடையாது, நமக்கு தேவை மெயின் எங்கே அது மட்டும் சர்ச் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்பஞ்சி டூல் இதுக்கு ஃபெதர் வந்து 1.8 1.5 ஓகே அது இருக்கலாம். இப்போ ஜஸ்ட் ஸ்பஞ்சி டூல் எடுத்துனா இல்லை பிரஷ் டூல் ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்துன்னு இதுதான் வேறு ஒன்றும் இல்லை. அங்கே என்ன லெஃப்ட் லெஃப்ட் சைடில் என்ன கலர் இருக்கோ அந்த கலர் தர முக்கியமான ஸ்மஜ் பிஷோட இது ஸ்மஜ் பிஷ் தான், பட் இந்த மிக்சர் பிஷ் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும் ஒர்க்கு. ஸ்பீடு மட்டும் இல்லை சின்ன சின்ன இடத்துல கொஞ்சம் ஹோல்ட் பண்ணது ஈஸியாக இருக்கும் தள்ளி விடுறதுக்கு. ஆனால் எல்லா இடத்துலையும் இது யூஸ் ஆகுது, மேக்ஸிமம் கண்ணுக்கு தான் மெயினாக யூஸ் ஆகும். ஏன்னா கண்ணு சின்ன ஏரியா, ஆமாம் அந்த இடையில கஷ்டமாக இருக்கும், அதுக்காக யூஸ் பண்ணுறதுக்கு எல்லா பெனிஃபிட்டும். இப்போ இங்கே முடிச்சிட்டேன், கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ ஆப்போசிட் டைரக்ஷன் ஃபெதரிங். இப்போ இதே மிக்சர் பிரஷ் வச்சு இந்த ஐப்ரோ வரைய முடியாது. மிக்சர் பிரஷ்ஷாக ஸ்மெஜ் தான், இது கிரவுண்டு நார்மல் ஸ்மெஜ் பிரஷ் உங்களுக்கு தான் உங்களுக்கு தெரியல இந்த பிரஷ் அதே தான். இதுக்கு எந்த செட்டிங் மாறலாம், அதே பிரஷ் தான். இப்போ இந்த ஹேர் ஒர்க், ஹேர் ஒர்க்கு இப்போ நம்ம வரைகிறோம் ஸ்மெஜ், இது வரையில ஸ்மெஜ் பண்ணுறோம் தனியாக ஒவ்வொரு ஹேரும் வரைய போகிறோம். இது முடிச்சுட்டு இப்போது இப்போதைக்கு இப்போது ஸ்மெஜ் போடு தான் பொறுமையா அந்த ஷேப் பண்றோம். அங்க என்ன ஷேப் போதும் அந்த ஷேப் அப்படியே ஃபாலோ பண்ணி வரையுது. மேக்ஸிமம் ஐப்ரோ மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் இதே பொசிஷன் இதே ஷேப் கண்டிஷன் தான் வரும். இது முடிஞ்சிச்சு அவ்வளோதான். இப்போ எது சரிச்சமோ இங்கே எடுத்துட்டேன். இப்போ அதே ஸ்மெஜ் பேச்சு வச்சு சும்மா லைட்டாக ஓட்டிங்க பேச்ச பேச்சா தெரியுது. அதுக்காக நீங்கள் எதாவது ட்ரை பண்ணிக்கலாம், ட்ரை பண்ணணும். அதாவது ஃபீட்பேக் ஏதாவது தான் சொல்லுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது டவுட் வந்துருக்கும். நீ பண்ண கட்டாதுனா பண்ணா வரலனா அது மாதிரி தான் சொல்லுங்கள். ஓகே, ஒவ்வொரு மாறி இருக்கூடாது, அவர் ஃபேஸ் மாறிச்சுன்னா நம்ம அவுட் ஆயிடுவோம். அதுக்கு அதை பார்த்துக்கணும், லைட்டாக தான் ஒரு சேஞ்சஸ் தெரியும், பட் ஃபேஸ் மாறாத பார்த்துக்கணும். எனக்கு மீசியில் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் தெரியுது, என்னன்னா கொஞ்சம் அதிகமாக வந்து இறக்கிட்டேன் மீசி, அதெல்லாம் தெரியுது. சும்மா அதை கரெக்ட் பண்ணுறேன், சும்மா லைட்டோட கரெக்ட் பண்ணிட்டோம். எல்லாமே நம்ம லேயர் போட்டு பண்ணதா கொஞ்சம் நம்ம ஈஸியாக இருக்கும் கரெக்ட் பண்ணலாம். ஓகே, அடுத்தது இப்போ கண்ணு. இப்போ மேலே கண்ணுக்கு மேலே முடிச்சுன்னா நம்ம கண்ணு கீழே கிளியர் பண்ணதான்
உள்ளே இருக்க ஒர்க் பண்ண முடியும். அதாவது எப்படின்னா லெஃப்ட் ரைட் டாப் பாட்டம், அதாவது லெஃப்ட்டு ரைட்டு சென்டர் பண்ணிடணும், டாப்பு பாட்டம் சென்டர் பண்ணணும், அப்போ தான் மெர்ஜ் ஆகும். அப்போ லெஃப்ட் இருக்கிற லெஃப்ட் இருக்கணும், ரைட்டில் இருக்கிறது ரைட்டில் இருக்கணும், ரெண்டு மெர்ஜ் பண்ணால் சென்டர், டாப்பில் இருக்கிறது டாப்பில் இருக்கணும், பாட்டத்தில் பாட்டம் இருக்கணும், அது ரெண்டு மெர்ஜ் பண்ணால் சென்டர். அதை மைண்டில் வச்சுக்கணும். பெயிண்டிங்கில் அது முக்கியமான விஷயம். பெயிண்டிங்கில் ஒரு லாங்குவேஜ் என்னன்னா லைட்டுனா ஒயிட்டு கிடையாது, டார்க்னா பிளாக் கிடையாது. இடத்துல ஒரு ஒரே லைட்டிங் இருக்கு, ஆனால் அந்த லைட்டிங் வந்து லைட்டாக ப்ளூ கலர் மாதிரி இருப்பாரு. அப்போ லைட்டாக லைட்னா இது ப்ளூ தான், ஒயிட் சொல்ல முடியாது. இந்த இடத்துல டார்க்காக இருக்குது, இந்த இடத்துல டார்க்காக இது வந்து கருப்பு கருது, ஆனால் டார்க் ப்ரௌன் இது. நான் சொல்றது அப்போ நீங்கள் டார்க்கான கருப்புன்னு அர்த்தம், லைட்னா ஒயிட்னா மனசு இருக்குது. அங்கே என்ன டார்க்கோ அதான் கருப்புன்னு அர்த்தம் நமக்கு, அங்கே என்ன லைட்டோ அதான் ஒயிட்னு அர்த்தம். அப்படி தான் நம்ம கான்செப்ட் பெயிண்டிங்கில், பெயிண்டிங் லாங்குவேஜ் கான்செப்ட் மைண்டில் வச்சு அப்படி வச்சு தான் முடியும். இப்போ கண்ணுக்கிற விஷயத்த பிரிக்கிற மாதிரி நான் பிரிக்கும் போது எதை பிரிக்கணும்னு சொல்ல மாட்டேன், ஆனா உங்களுக்கு புரியணும் நான் எதை எதை பிரிச்சு எடுக்கிறேன்னு தெரியும். தெரியணும்னா கேட்கணும். ஓகேவா? நான் எல்லாமே பண்ணால் அது அது வேறு மாதிரி இது மாதிரி தெரியும். ஆனால் இப்படி பண்ணால் கொஞ்சம் நம்ம கான்செப்ட் ஃப்ரீயாக போகலாம். அதாவது தலையை சுற்றி வாய முகத்தோட கதை சொல்லுவாங்களே அது மாதிரி ஆகும். பட் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது இல்லாமல் ஏன் ஈஸியாக இருக்கும்னா டீட்டெயில்ஸ் தெரியும். டீட்டெயிலாம் பிரித்து பிரித்து காட்டும் ஒவ்வொரு விஷயத்தும் நம்ம. இப்போ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இந்த இடம் கலர் பாருங்கள் எப்படி இருக்குது, இந்த இடம் கலர் எப்படி இருக்குது, இங்கே கலர் எப்படி, இது மூணு கலர் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஷேடோ லைட்டு, இது லைட் ஷேடோ பிரித்து காட்டால் தான் தெரியும். அதுக்காக தான் இப்போ நம்ம பண்ணுங்க ஸ்மஜி. கொஞ்சம் படத்தில் ஒரு 10-20 படம் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீ செலக்ஷன் பண்ண மாட்டீங்க. செலக்ஷன் பண்ணது தப்பு கிடையாது, அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் லேர்ன் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸி. லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா தேவையில்லை. பெடல் போடுறாங்கன்னா பெடல் போடாமல் செயல் கற்றுக்க முடியாதுன்னா ஓகே கற்றுக்கலாம். பெடல் போடுறது கொஞ்சம் பேசிக் இது. இப்போ உள்ள பண்ணிட்டேன், கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆகி ஆப்போசிட் டைரக்ஷன் ஃபேதர் பண்ணேன். இப்போ உள்ள பண்ண விஷயத்த அப்படி வெளியில் பண்ணணும். ஆமாம் ஆமாம். அடுத்தது இப்போ கண்ணுக்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி இந்த அவுட்டர் செலக்ஷன் பண்ணிங்க, ஏன்னா இது வெளில போகக்கூடாது. அதுக்காக சைட் டபுள் லைட்டா லைட்டிங் இப்போ பெருசாக ப்ரெஷர் சைஸ் பார்த்தீங்களா,
ஏரியாக்கு ஏற்ற மாதிரி இந்த ஏரியாவில் பெருசாக இருந்தால் அது சைஸ் பெருசு பெருசாக்கலாம். இந்த இடத்துல ஒரு ஹைலைட் சும்மா லைட்டாக ரெண்டு மூணு ப்ரெஷர் அழுத்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பக்கம் ஃபுல்லாக ஸ்கின்னே முடிஞ்சிச்சு ஒர்க். இப்போ இந்த பக்கம் வந்துடுறேன். ஆமாம் ஆமாம் இப்போ இந்த பக்கம் ஜஸ்ட் அங்கே இருந்தாங்க. இப்போ இந்த இடத்துல இங்கே ஹைலைட் பண்ணல, இந்த இடத்துல ரெண்டு ப்ரெஸ் ரைட்டாக பாஸ் பண்ணால் ஒரு ஹைலைட் பண்ணி தெரியும். இங்கே இந்த இங்கே பண்ணி வரும் ஹைலைட், அதே மாதிரி இங்கேயும் பண்ணிடுவோம். இப்போ இந்த இடத்துல இந்த இந்த இடத்துல இவர் ஒன் டூ த்ரீ அப்படின்னா ஒரு சின்ன லைட் வரும் பார்க்குறோம். அட்ராக்ஷனாக தெரியும் பார்த்து தெரியும் தெரியுதுங்களா? இங்கே பாருங்க இப்போ புதுசாக அங்கே அங்கே தேவை பண்ணிட்டேன். இப்போ பண்ணாத இடத்துல பண்ணி கட்டுறேன். இங்கே இப்போ இங்கே பண்ணுறாங்க அது பேர் ஹைலைட். இங்கே இந்த இடத்துல பண்ணுறேன் எப்படி இங்கே பார்த்துங்க பார்த்துங்க பண்ண போகிறாரு. இதே ப்ரிஷ் தான் ஒன்றும் அல்ல. இந்த இடத்துல இந்த கருப்புட்டில் அதுக்கு ஏற்ற மாதிரி சைஸ் சைஸ்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் அது இங்கே பாருங்க இந்த சைஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படியே நீங்கள் எட்டது பாருங்க தெரியுதுங்களா? ஒரு சைஸ் தெரியல. அதான் அப்போ அது வந்து ஒரு ஆயில் எஃபெக்ட் மாதிரி காட்டும். அவ்வளோதான், இதுதான் விஷயம். சிம்பிள் தான். இது வந்து சொன்னால் முடியாது. ஆமாம் லைட் அவ்வளோதான், அவ்வளோ லைட் ப்ரெஷர் எது பண்ணுறதோட டபுள் பாடம் சும்மா லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் ஒரு ஆளுக்கும் மறுபடியும் படம் முடிஞ்சு கலர்லாம் கொடுத்து முடிச்சு கலரிங் கொடுக்கும்போது அது தனியாக ஹைலைட் கொடுப்போம். அதே அதே விஷயம் தான். பட் இப்போ பண்ணால் தான் நமக்கு மைண்ட் அப்போ தெரியும். அதுக்காக தான் ஓகே இப்போ முடிஞ்சிச்சு. அதாவது இப்போ பாருங்க ஒரு கண்ணை பண்ணிடுறேன் இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்குள்ள இந்த செட் இது முடிஞ்சிச்சு. அடுத்து கண் தாடி தேவையில்லாம் நினைக்கிறேன். சரி ஓகே இப்போ ஒரு சின்ன விஷயம் இந்த போட்டோக்கில் இந்த போட்டோ கிட்ட ஒரு விஷயம். ஏன்னா அந்த அளவுக்கு தாடி கிடையாது, மிஸ் இது மட்டும் தான் இருக்கு. தாடி மட்டும் நம்ம செலெக்ஷன் பண்ணி தாடி தாடியை நான் ஹோல்ட் பண்ணிடுறேன். அதுக்கு என்ன பண்ணலாம், இந்த பிளாக்காக இருக்குல்ல அதாவது டார்க்காக இருக்கு இந்த இடம் அதை ரிமூவ் பண்ணிட்டா அந்த தாடியை நான் ரிமூவ் பண்ணிடுவேன். லிவிஷா மாடல் பண்ணால் போட்டுங்க செலெக்ஷன் மட்டும். இது பெதர் வந்து ஒரு 40. இப்போ அந்த பிரைட்னஸ் கான்சஸ் கூட தெரியும். இது பிரைட்னஸ் கான்சஸ் இதில் போய் அது டார்க்காக இருக்கணும்னா என்ன பண்ணோம் அது ரைட்டாக பிரைட்னஸ் பண்ணும் தெரியுதுங்களா? அப்போ பிரைட்னஸ் இருக்கும் அந்த டார்க் குறைஞ்சிடும். நம்ம யார் வரையிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவர் தான் ஓகே விட்டு வேற ஒன்றும் இல்லை. இப்போ மறுபடியும் இங்கே விசும் பண்ணேன். இப்போ இந்த இந்த ஏரியாவில் வந்து நம்ம இப்போ வந்து பணத்தை வரேன் கரெக்டாக ஒர்க்கிங் முடிஞ்சிடுச்சு பற்றி தெரியுதா? பட் இந்த ஏரியா கொஞ்சம் பிளாக்காக இருக்குது. அதுக்கு என்ன பண்ணுன்னா பென்டூர் வச்சு இந்த ஏரியா அது அதை மட்டும் செலெக்ஷன் பண்ணி பண்ணிங்கன்னா கொஞ்சம் அந்த ஒர்க் ஈஸியாக இருக்கும். இது தாடி அந்த அளவுக்கு இல்லை. அதே தான் நான் கான்செப்ட் பண்ணிட்டேன். அது எத்தலான்னு இருக்கிறது தான் உங்களுக்கு தாடி ஏதோ ஒரு கிளாஸ் பார்க்கணுன்னா உங்களுக்கு வீடியோஸ் கொடுத்துருவோம். அதில் தாடி இருக்கிற கிளாஸ் பார்த்துங்க. ஏதாவது டவுட்னா ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணிக்கலங்க. இந்த இந்த படத்துக்கு இந்த தாடி தேவையில்லை. இது சின்ன பையன் தான் அது. அதனால தெரியல ஃபெதர் வந்து அதே 40 ஒன் பாயிண்ட் எயிட். இப்போ என்ன பண்ணுறேன் சிம்பிளாக இப்போ இந்த கலர் யூஸ் பண்ணுறது மிக்ஸ் பிரச்சனை ஆகணும். அப்படியே யூஸ் தட்டு பண்ணலாம் யார் தெரியுங்களா? சிம்பிளாக முடிஞ்சு சிம்பிளாக முடிஞ்சு ஸ்பஞ்சு பிரச்சனை முடியெல்லாம் வந்து செட் ஆகுது உங்களுக்கு. இது ஈஸியாக இருக்கும். இது லைட்டிங் வந்து இப்போ ஸ்பஞ்சு பிரஷ் ஓட்டது கரெக்டாக இருக்கும்.
இப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆகி ஆப்போசிட் டேஷ் என்ன ஆப்போசிட் உங்களுக்கு தெரியும். இப்போ அப்படி வெளியில் இந்த இடத்துல அந்த டார்க்னஸ் மட்டும் அந்த ஏரியா மட்டும் ஒர்க் பண்ணுறேன் கேரளா. கண்ட்ரோல் டி குத்தி எடுத்துட்டேன். இப்போ பாருங்க அவசி நார்மலாயிட்டாரு, ஓகே அடுத்து நார்மலாயிட்டாரு. இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல ஒரு மிஸ் பண்ணிட்டோம், ஒரு எம்டி லேயர் போட்டு வரைஞ்ச படத்தை ஆஃப் பண்ணிட்டு இந்த இடத்துல இருக்குல்ல இது வச்சா தான் கொஞ்சம் அவர் அந்த வயசுக்கு அவர் கரெக்டாக இருக்கலாம். ஸ்மெஜ் டூலு இந்த இடத்துல, இந்த இடத்துல லைட் ஸ்மெஜ் பண்ணிக்கிறேன் குருந்த் அதாவது ஃப்ரெஞ்ச் படம் லைட்டாக. இதை நான் தனியாக மென்ஷன் பண்ணுறதுக்காக பண்ணுறேன். கிரியேட்டிவ் தான்ப்பா, இதெல்லாம் இருந்தால் தான் இந்த போட்டோக்கு நல்லா இருக்கிறது. இப்போ கீழே தான் மாட்டேன், இப்போ மேலே பாரதர்சியமாக இருக்குது. இப்போ என்ன பண்ணணும், ஜஸ்ட் எரோ செட்டில் வந்து கரெக்ஷனே அப்படி பண்ணுறோம் பார்த்தீங்களா, கரெக்ஷனே அப்படி இது கரெக்ஷன் வரைக்கும் எப்படி பண்ணல அப்படின்னா மெர்ச்சு. இது இப்போ ஸ்மெஜிட்டூர் வச்சு ரெண்டுமே மெர்ச்சு பண்ணிக்கலாம். அது அந்த இதை அங்கே இருக்கிற முடியும் நம்ம காட்டோம். தட்ஸ் தெரியுங்களா, இது அதிகமாக தெரிஞ்சா குறைச்சிக்கலாம். இது அதிகமாக இருக்குன்னா லைட் கருப்புடி வரும்போது நெத்தியும் நெத்தி பண்ணது முடியும், அது அப்படியே நெத்தி அவர் செலக்ஷன் பண்ணிடலாம். ஹேரை விட்டுட்டு ஸ்மெஜிட்டு பெருசாக இருக்க ஏரிய அந்தந்த ஏரியா டார்க் லைட்டிங்கு அப்படியே அங்கே படிக்கணும். அதுக்கப்புறம் தான் ஃபினிஷிங் காரணம், இந்த காரணம் தான் அந்த காரணம் ஒர்க் ஆகணும். இந்த பக்கம் ஃபுல்லாக லைட்டிங் என்ன தேவை ஒரே பென்டூல் அவசியமான இது வந்து இங்க பாருங்க ஒரு எக்ஸாம்பிள் வச்சு காட்டுறேன். இது பென்டூல் அப்படி செலக்ஷன் பண்ணி
சும்மா எக்ஸாம் பண்ணுறத வேகமாக பண்ணேன். இப்போ இந்த ஏரியா உள்ள இருக்கிற உள்ள ஏரியா மட்டும் ஒர்க் பண்ணால் ஒர்க் பண்ண போகிறேன். அதுதான் பென்ட்ரோல், பட் அது இல்லாமலே ஒர்க் பண்ணி கட்ட போனேன் ப்ரஷ்ஷு. இது இது கண்ணுக்கு வந்து மிக்சர் ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். மிக்சர் ப்ரஷ்ஷில் இந்த இடத்த கலர் தான் ஒர்க் ஆகுது, இந்த இடத்த ஆஃப் பண்ணுங்க, கலர் வரக்கூடாது, சிம்பிளாக இருக்கும். இது இப்போ மிக்சர் ப்ரஷ் நீங்கள் கேட்ட கேள்விக்கு அந்த பதில், அந்த பதில் அந்த பென்ட்ரோல்லாம் ஒர்க் பண்ணுமா கேட்டீங்களே, அதுக்கு இப்போ பென்ட்ரோலில் ஒர்க் பண்ணுறேன். இப்போ இந்த லைட் கலர் சைடில் இருக்குது, இந்த கலர் தான் எனக்கு வரும், அவ்வளோதான். பொறுமையாக ஸ்மஜ் ப்ரஷ்லாம் கஷ்டமாக இருக்கும், மிக்சர் ப்ரஷ் ஈஸியாக இருக்கும். இங்கே எடுத்துட்டேன், அடுத்தது இங்கே இந்த இந்த கீழே இந்த கலரை அடித்தா வேணும். இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அது பென்ட்ரோலில் ஈஸியாக டப்புன்னு முடிச்சிடலாம். ஏன்னா நம்ம செலெக்ஷன் பண்ணிட்டு அது முழுக்க ஒர்க் ஆகும். அதுக்காக தான் எனக்கு இப்போ கொஞ்சம் வரைஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதனால் என்னோட போட்டேன். அது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீ கேட்டது பண்ணலாமா கேட்டீங்க, அதுக்காக பண்ணி கேட்டுறேன். அதாவது கீழேருந்து இது மேலே ஏற்றுறேன், இது கீழேருந்து இது மேலே ஏற்றுறேன், அதுக்கப்புறம் ரெண்டு மிஸ் பண்ணுறேன். இது முடிஞ்சிச்சுனா இப்போ முடிஞ்சுதா, மேலே ஒர்க்க முடிஞ்சுது. அடுத்தது அதே மிக்சர் மிஷினில் அந்த டாக், இந்த டாக்கை அது கீழே இருக்கிறேன். இதுக்கு பார்த்தா டீட்டெயில்ஸ் அதாவது கரெக்டாக இருந்தது, டாக்னா அந்த டாக் ஃபுல்லாக இறக்கிட்டேன். இப்போ இந்த மேலே இருக்கிற இந்த பிசு பிசு இருக்க பற்றியா, அதை என்ன பண்ணலாம் இப்போ இப்போ ஸ்மெஜ் பிஷ் இப்போ எடுத்து அது இந்த அந்த ஸ்கின்னு இந்த ஸ்கின் ஒன்றா வரும் ஸ்மெஜ் பண்ணணும், தெரியாது. இந்த கண்ணு இங்க இந்த மாடல் பாருங்க, இங்கேயும் பாரு, அதுக்கு விஷயம் எப்படி மாத்திட்டு அடுத்த ஸ்டெப். ஆமா இப்ப என்ன பண்ணா, இந்த ரவுண்ட் பாக்கிறதுங்க, இதுல வந்து ரெண்டு மாடல் வரும், ரெக்டாங்கிள் எலிப்டிக்கல், இந்த ரவுண்ட் தான் டச் பண்ணிக்க எடுத்து ஆல்ட் ஷிஃப்ட் ரெண்டும் ஒன்னா ஒன்னா இருக்கு, ஒன்னா இருக்கு ரவுண்ட் ஈக்குவலா வரும். இல்ல ஆல்ட் ஷிஃப்ட் அவுத்துல இப்பதான் வரும், தெரியுதா? ரவுண்ட் சரியாது, ஆல்ட் ஷிஃப்ட் ரெண்டும் ஒன்னா எடுத்தீங்கன்னா ரவுண்ட் கரெக்டா வரும். அதை கரெக்டாக சென்டர் வச்சுருந்தீங்கன்னா கரெக்டாக ஐ பால் இருக்க வரைக்கும் யூஸ் பண்ணிக்கி, ப்ளஸ் மைனஸ் இருக்கும். நீங்கள் நீங்களும் கடிப்பாக வச்சுக்கணும் பால் தெரிஞ்சிட்டேன். இப்போ லைட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபோர் கிளாக்ல அட்ஜஸ்ட்மெண்ட். ஆ ஓகே, இப்போ ஸ்பஞ்ச் டோன். இப்போ டார்க் கருப்பு கலர் அடிக்கணும்னால அங்கே என்ன டார்க்கா, அது நமக்கு கருப்பு, இங்கே என்ன டார்க் தான் டார்க்கா, இந்த கலர் அப்படி தள்ளுங்க, அந்த கலர் அப்படி ஃபுல்லாக தள்ளுங்க, அந்த ஒயிட்லாம் பார்க்காத. இப்போ இது முடிஞ்சிச்சு, ஒரு டூ செகண்ட். இப்போ இந்த ஒர்க்கு அப்படியே உள்ள பண்ண ஒர்க்கை வெளில பண்ண போறோம். அப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ அப்படின்னா வெளில வந்துடும். இது உள்ள ஒர்க் ஆகுது, இப்போ வெளியில் வெளில ஒர்க் போது இந்த கண்ணு எல்லாமே என்ன பண்ணுவோம் சில பேர், இந்த இருக்கிற கலர் அடிப்பாங்க, ரெண்டாவது ஒயிட் வச்சு அடிப்பாங்க. நீ இந்த மிக்சர் பிஷ் மிக்சர் பிஷில் இதை டச் பண்ணால் கலர் வரும், இந்த கலர் டச் பண்ணுங்க. நமக்கு ப்ளூ கலர் தேவை, இந்த ப்ளூவில் வச்சு ஒயிட்டும் தேவையில்ல, ப்ளூவும் தேவை, ஒயிட்டு ப்ளூ சென்டர் ஆகணும், லைட்டாக எடுத்துடலாம், லைட்டாக லைட்டாக ப்ளூ ஸ்கை ப்ளூ கலர், ஒயிட்டாக வரக்கூடாது, ப்ளூவாக இருக்கிறது, ஏன்னா கண்ணு இது கலர் அடிக்க மாட்டாங்க, அந்த ஒயிட் வந்து டேட்டா ஒயிட்டாக வரக்கூடாதுன்னு தான் இந்த ப்ளூ. இது எல்லாமே நம்மளோட கிரியேட்டிவ் ஆக்டர்னா இது வைக்கிறது இல்லை, ஆக்டரோட கண்ணு வந்து பளிச்சு வெள்ளையாகவே இருக்கும் அவங்களுக்கு, நம்மளோட நார்மல் ஃபேஸ்னா அப்படிதான் இருக்கும்.
இப்போ என்ன பண்ணுறேன், அடுத்தது ஒரு கலர் ரெட் எடுத்துக்கிறேன், ரெட் எடுத்து இந்த இடத்துல இவ லைட்டாக கொடுத்துங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அப்படி ஒரு போடு, காரணம்லாம் இருக்காது. இப்போ நான் பண்ணுறேன் ஸ்மெஜ் டூ, அதை எடுத்து லைட்டாக பறந்து போயிடுறேன். நம்ம நம்மளோட கண்ணெலாம் உங்களுக்கு எப்படி இருக்கு, இந்த வெள்ளையாகவே இருக்காது, இந்த மாதிரி ரெட்டிஷ் மாதிரி கொஞ்சம் சிறப்பாக அந்த கான்செப்ட் தான் பண்ணுறப்ப. அதுதான் ஆக்டர்லாம் இப்படிலாம் பண்ண மாட்டேன், அந்த கான்செப்ட் வந்து சும்மா லைட்டாக அழுக்கு படைஞ்ச மாதிரி சும்மா லைட்டாக அது ரெட், அது ரெட்டு ரெட்டு மாதிரி இருக்காது சும்மா, அது படிக்கணும். அதையும் லைட் வச்சு அது அழுத்தினா லைட்டிங் ஹைலைட் ஆகும். சும்மா வச்சு பண்ணி இப்படி வச்சு பண்ணி இது சும்மா லைட்டாக அந்த ஷேடோ தான் இருக்கும், ஒயிட்டாக இருந்தாலும் பொம்மை மாதிரி இருக்கும் அந்த ஷேடோ. கண்ட்ரோல் டி இப்போ முடிஞ்சிச்சுது. இப்போ அந்த கண்ணு பாருங்க அப்படி இருக்கும், அந்த இந்த கண்ணு பார்க்கவும் அப்படி இருக்கும், இந்த ஒயிட் வைக்கிறதுக்கு அப்படி இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம், எம்டி லேயர் பழைய ஒர்க் எடுத்துங்க, கீழே இருக்கிற ஐக்கான் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற ஸ்பெஞ்ச் டூலில் லைட் எங்கே இருக்கு அந்த இடத்துல ஒரு அடையாளம், இது இங்கே அடையாளம், இங்கே ஒரு அடையாளம், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ கீழே ஆன் பண்ணிக்க, இப்படி அது அடையாளத்தை வச்சிட்டோம், அங்கே நீ கரெக்டாக ரவுண்ட் ஷேப் மாறிடும். இப்போ அதனால தான் இப்படி ஒரு எம்டி லேயர் போட்டேன், இந்த ரெண்டு வீடு அந்த இடத்துல ஸ்மெஜிட்டு வச்சு ஒன் டூ டச் பண்ணால் அந்த மார்க் ஆகும், அந்த மார்க் கணக்கே ஆன் பண்ணிக்கிறேன், மேலே ரவுண்ட் ரவுண்ட் ஷேப் கரெக்ட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான். இப்போ மறுபடியும் அந்த கண்ணில் பண்ணும்போது மறுபடியும் மறுபடியும் பண்ணலாம் சொல்கிறேன். இன்னும் பத்து நிமிஷம் தான் இருக்குது வீடியோ டைம். ஹலோ 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 சந்துரு, கேட்குது? இப்போ அந்த மேலே இருக்க அந்த கண்ணுக்கு மேலே இருக்க பொறுத்து ஒர்க் பண்ண பாருங்க. இது முடிச்சுட்டா அப்படியே ஸ்மெஜ் டூல் எடுத்து இந்த கேக்குறது வர பாருங்க இப்போ இந்த பக்கம் கண்ணு நல்லா சாண்ட் முடிச்சுட்டு அதுக்கு அந்த கண்ணு முடிச்சிடுறேன். இப்போ நான் பென்டூல் வச்சு பண்ணிட்டா இந்த இடத்துல உங்களுக்கு நீ இது மாதிரி அது மட அந்த மாதிரி ரெண்டும் ஒரே மாதிரி பார்த்து மாதிரி இருக்காது தான்.
கதை மிஷின். இதே ஒரு தான் அங்கேயும் பண்ணால் இங்கேயும் பண்ணலாம். இது கட் பண்ணி பண்ணால் பண்ண முடியல. இப்போ ஸ்மெஜிட்டு இது மேலே இருக்குது கஷ்டம் இருக்கு. அந்த ஸ்கின் மேலே இருக்கிற ஸ்கின் இந்த ஸ்கின் இவனா வர மாதிரி அது வரைக்கும் ஸ்மெஜ் பண்ணிக்கணும். இப்போ சேம் ஒர்க் அந்த கல்லில் என்ன பண்ண பண்ணுறோம், ஆனால் ரெண்டுமே கண் ஒரு வியூ ஒரே மாதிரி இருக்கும். அதனால் இந்த பிளாக் கலர் விஷயத்தை அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கண்ட்ரோல் ஜே கொடுத்துனா கட் பண்ணிணா அப்படியே இழுத்துனது இதில் வைக்கிறேன். ரெண்டு கண் லைட்டிங் ஒரே மாதிரி தான் இருக்கும், அதனால் அது அப்படியே மாற்றணும். அதை எடுத்துருந்து கட் அண்ட் வச்சுட்டு இப்போ அந்த ரவுண்ட் இருக்கிற ரவுண்டு எடுத்துங்க. எடுத்துட்டு ஷிஃப்ட் ஆரம்பிச்சு இந்த ரவுண்டு என்ன ஷேப் வருதோ அந்த ஷேப் கரெக்டாக உட்கார வரி. இது போ அப்படி ஸ்பெஷிட்டு எடுத்து ஜஸ்ட் அதை அப்படி ஈத்துட்டு ரொம்ப முடியும். அந்த பக்கம் ஒயிட் வச்சுட்டு இந்த பக்கம் ரெண்டு ஒயிட் இந்த பக்கம் கலர் அதே மாதிரி சைஸில் அதே மாதிரி எப்படி பண்ணுறதுனால அதை அப்படி தூக்கி கேப்பிங் போட்டால் முடிஞ்சு. இப்போ அவுட் சைடு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆகி அவுட் சைடு ப்ரெஷ்ஷு இந்த ப்ரெஷ் தான் பண்ணால் கலர் ஆன் பண்ணிங்க எதுங்க இருக்கும் அந்த அதே மாதிரி எடுத்துங்க ஜஸ்ட் ஒரு கண்ணு ஒரு கண்ணை பண்ணால் இன்னொரு கண்ணு ஈஸியாக இருக்கும். போறோம் ஒன்றும் அது முடிக்கலல்ல. இங்கே இங்கே வந்து ஹைலைட் பண்ணுவோம் ஒரு இடத்துல லைட்டிங் அது ஹைலைட் ஹைலைட் பண்ணும்போது வரும். அதுக்கான இருக்கு வேலை இருக்கு இருக்கு. இப்போ செகண்ட் கிளாஸ் தான் தேர்வு இருக்கு ஃபைனல். நீ பஸ் மேஜிக் அங்கே என்ன பண்ணுமோ அதே தான் இங்கேயும்.
கையெல்லாம் அடுத்து ஹேர் ஒர்க் இருக்கு, நாளை ஹேர் ஒர்க்கு, கலர் பிரைட்னஸ், ஹேர் வரைந்து நாளைக்கு முடிச்ச, நாளைக்கு முடிச்ச கிளாஸு. ஓகே, இப்போ இதை ஏன்னா முடிஞ்சிச்சு, அதனால இதை ஹோல்ட் பண்ணிடுறேன். இன்னும் ஹேர் வரை